நீங்கள் இருக்கிறீங்க சாய் கிடோ. இந்த இது ஷோ உங்களது 91.1 FM தடகா. மற்றவரை விடுதலை நீ என் முடிவில் நீதான் எஜமானன். உங்களோடு 91.1 FM தடகா. நான்தான் உயிரு இது ஷோவில். நாங்க போட்டுறோம் எங்க லோக்கல் வாங்க. இப்ப நான் என்ன சொல்றேன், நாளைக்கு 14 April அரசியல் அமைப்பு முடிவுக்கு நாருங்க. டாக்டர் பாபா சாஹேப் பீம்ராவ் அம்பேத்கர் அவங்க பிறந்த நாள். அவருடைய கடின உழைப்பால் வாழ்க்கை பூரா சமான அந்தஸ்துக்காக பாடுபட்டார். வாங்க எல்லாரும் சேர்ந்து அஞ்சலி செலுத்தலாம். இந்த நேரத்துல உங்களுக்காக சுப்பராசு இந்த படத்தில் இருந்து பாட்டு எழுதி வர சாகர் அவரு சீசன் வேட்டர் ஜானி உசார்லோ அப்படியே 91.1 அண்ணே, ஃபீஸ் போயிடுச்சு, சரி பண்ணிட்டேன். அதில் தண்ணி நுழைஞ்சிருச்சு. சரி. யாராவது முன்ன வரணும், ஏதாச்சும் ஒன்று செஞ்சே ஆகணும். அதனால விஷயம் தூரம் வரைக்கும் போகும். சௌரப், நீ என்ன செய்ய விரும்புற? தெரியல அண்ணா, ஆனா ஏதாவது செய்வேன். எனக்கு நடந்தது வேற எந்த சோரோக்கும் நடக்க கூடாதுன்னு நான் நினைப்பேன். எட்டு மணி இருக்கும். ஃபைனல் முடிஞ்சு போய்டும். அடுத்த வருஷம் பிஜி இன்டர்ன்ஸ்க்காக இதே போராட்டம். முன்னே நல்லா இருந்துச்சு. 50 லட்சத்துலேருந்து 1 கோடி வரைக்கும் பிஜியில் சீட் கிடச்சிரும். எப்போலேருந்து இந்த நீட் வந்திருக்குதோ இந்த வழியே முடிஞ்சிருச்சு. ஆடா விடுப்பா, ஏன் டென்ஷன் எடுக்குற? ஏதாச்சும் ஒரு வழி வந்துடும். எனக்கு இந்த டென்ஷன் இந்த கோட்டாக்காரங்களால் தான். 40%லேருந்து 50% இவனுங்களுக்கு. பாரு எப்படி நடந்து வராங்கன்னு. அவங்க காலேஜ்லேயும் நினப்பு. நான் மூஞ்சி பார்த்தே சொல்லிடுவேன் இவங்க கோட்டாக்காரங்கன்னு. ம், ஹலோ, ஃபர்ஸ்ட் இயர்? எஸ் சார். உங்கள் பேர் என்ன? சௌரவ் ராவத்.
வினோத் சௌத்ரி சார். நான் சொன்னேன்ல சிகரெட் குடிப்ப. நோ சார். ஏன் ஏன் குடிக்க மாட்டேன்? எப்பவும் குடிச்சதில்லை சார். அப்ப என்னைக்கு குடி? நோ ஐ டோன்ட் ஸ்மோக். அட குடி, அட நான் குடி சொல்றேன்ல, குடிக்கணும் குடி. இந்தா இந்தா வணக்கம் சார். ஓ பங்கஜ் சுக்லா, மை ஆல் டைம் ஃபேவரட். நன்றி சார். ஏதாவது பிரச்சனையா? நோ சார், வி ஆர் ஜஸ்ட் சில்லிங். குட், டேக் கேர். Yes, can anybody tell me what is drawn on the board? Yes, Saurabh, tell me. Sir, this diagram illustrates the neuromuscular junction. Very good. Can you explain to the class? As the action potential reaches the motor neuron axon toward the synaptical button, there is an increase of permeability of calcium and ions, and these calcium and ions directly diffuses into the nerve fiber, and that creates the release of acetylcholine. Very good, very good. Thank you sir. Okay student, class is over. விடுங்க பங்கஜனே, அவனை அப்புறமா பார்த்துக்கலாம். நீங்கள் மூட் அவுட் ஆகாதீங்க. திருட்டு பையன், இந்த காலேஜில் 5 வருஷம் ஆயிடுச்சு, இன்னைக்கு வரைக்கும் எந்த பையனும் முடியாதுன்னு சொன்னதில்லை, ஆனால் இந்த பையன் பார்த்து முறைச்சிட்டு போகிறான். சரியா சொன்ன பங்கஜ் அண்ணன், எனக்கே கோபம் வந்துருச்சு. திரிவேதி சார் வராமல் இருந்திருந்தா நான் உன அந்த இடத்துலயே அடிச்சிருப்பேன். சரி வா, நம்ம ஆத்திரத்தை பேத்திட்டுக்கலாம். வாங்க வா. அவனோட ஹாஸ்டல் தெரியும்ல? என் பேர் தெரியுமா? பங்கஜ். பங்கஜ் சுக்லா. சுக்லானா பிராமன். நீ யாரு? சௌரவ் ராவத். ராவத்னா உனக்கு எவ்வளவு தைரியம், நீ வந்து என்ன மறைக்கிற? நாயே, இந்த காலேஜில் இருக்கிற வரைக்கும் மரியாதையாயிரு, புரியுதா? Oh,
செஞ்ச தவறு என்னன்னா நான் சிகரெட் குடிக்க வேணாம்னு சொன்னது. ஹாஸ்டல்ல வந்து என்னை அடிச்சான் அவன். சார், அவன் ஏற்கனவே செஞ்ச தப்புக்கு தண்டனை கிடைச்சிருந்தா இப்ப இவ்வளவு தைரியம் வந்திருக்காது. ஆனா அதுதான்ப்பா, என்ன கேட்டா கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க நீங்க. ஏன்னா உங்க கம்ப்ளைண்ட்னால எதுவும் நடக்க போறது இல்ல. பதில பிரச்சனை என்னன்னா மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட் மேல கோவப்படுவாங்க. வார வாரம் 10 நாள்ல ஏதாவது கம்ப்ளைண்ட் வருது. நான் ஒவ்வொரு முறையும் எல்லா கம்ப்ளைண்ட்டையும் சேர்த்து மேனேஜ்மெண்ட்டுக்கு அனுப்புறேன். மேனேஜ்மெண்ட் எதுவும் பண்றது இல்ல. எல்லா ரிப்போர்ட்ஸையும் சும்மா குப்பை டப்பாவில் போடுறாங்க. அதுதான் ரூலு. அதனால தான் காலேஜும் என்ன மாதிரி லைசனிங் ஆஃபீஸரை உட்கார வச்சிருக்காங்க. சரி சார். பயங்கர மழைப்பா. என்னாச்சு, அவங்க என்ன செஞ்சாங்க? அவர் சொல்றாரு கம்ப்ளைண்ட் பண்ணி ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு. இன்னொன்று சொன்னார் வினோதோட கேஸை பற்றி. அவர் ரிப்போர்ட்டை அனுப்பியிருக்காரு மேனேஜ்மெண்ட்டுக்கு, அதனால் தண்டனை கிடைக்கும்னு. ஆனால் என்ன பிரயோஜனம், ஒரு அர்த்தமும் இல்லை. வெளியிலேருந்து பார்க்க எவ்வளோ நல்லா இருக்கு, ஆனால் உள்ளேருந்து ரொம்ப ரொம்ப ஹராஸ்மெண்ட். ஒவ்வொரு முறையும் ரத்தம் செஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு. அண்ணே, யாராவது முன்ன வந்து தான் ஆகணும். நம்ம எவ்வளோ நாள் பொறுத்துக்கிறது? அன்னைக்கு என்ன அடித்தாங்க, நேற்றுக்கு சௌரவையும் அடிச்சிட்டாங்க. அண்ணா, என்னால் பொறுத்துக்க முடியாது. நான் இப்போ அமைதியாக இருக்க மாட்டேன். போலீஸ்கிட்ட போவேன். இப்போ எஃப்ஐஆர் கொடுப்பேன். நான் மெடிக்கல் காலேஜோட ஸ்டூடெண்ட்ஸ் தான், ஃபர்ஸ்ட் இயர் எம்பிபிஎஸ். சரி, தெரியும். கேம்பஸில் தான் பங்கஜ் சுக்லா இருக்கிறாங்க, ஃபைனல் இயரோட ஸ்டூடெண்ட். ஆக்சுவலி நான் வந்து ஷெட்யூல் கிளாஸ் சார். அன்னைக்கு ஈவினிங் நான் ஹாஸ்டல் ரூமில் படிச்சுட்டு இருந்தேன். மெடிக்கல் ரிப்போர்ட் கொண்டு வந்திருக்கீங்களா? சரி சார். இன்ஸ்பெக்டர் சார், சார், இது இவரோட அப்ளிகேஷன். இன்வெஸ்டிகேஷன் செஞ்சுட்டு ரிப்போர்ட் கொடுங்க. சரி சார். எனக்கு எஃப்ஐஆர் கொடுக்கணும். ஷெட்யூல் காஸ்டோட சலுகையை பயன்படுத்திக்க பார்க்கறியா? முதல்ல விசாரணை நடக்கும், அப்புறம் தண்டனை கிடைக்கும். Thank you, sir. Morning, sir.
சார், ஹியூமன் பாடியில் 206 எலும்புகள் இருக்குது. அப்படின்னா என்னென்னு? பார்ட் 1, அப்புறம் ஆமாம் இது L1, L2, L2, L3, L4. லோவர் பேக்கா சார்? யா யா யா. தேங்க்யூ சார். ஓகே. சௌரவ் ராவத் வாங்க, உங்களை திரிவேதி சார் கூப்பிட்டாரு. May I come in, sir? Come in. Good morning, sir. நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போனீங்களா? ஆமா சார். ஏன் உங்களுக்கு தெரியாது? காலேஜில் உங்களை மாதிரி கோட்டாவில் வந்தவங்களுக்கு லைசனிங் ஆஃபீஸர் இருக்காருங்கிற விஷயம் தெரியும் சார். ஆனால் அவர்கிட்ட எந்த கம்ப்ளைண்ட் சொன்னாலும் அவர் அதை எடுக்கிறதே இல்லை. அப்புறம் அந்த பங்கஜ் சுக்லா என்ன அடிச்சான் சார். He abused me on the basis of my caste. இவ்வளவு அடிபட்டிருக்கத அடிச்சிருக்கேன். So what? அதுக்காக நீ போலீஸ் ஸ்டேஷன் போவியா? காலேஜோட பேர கெடுப்பியா? இங்க பார், எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இதோட அர்த்தம் என்ன? நேரடியா காலேஜ் மேனேஜ்மெண்ட் நீ குறை சொல்ற, புரிஞ்சுதா? ஓகே சார், நான் கிளம்புறேன். இந்த மேட்டரை நீங்களே பாத்துக்கங்க. ஓகே ஆபீசர், தேங்க்யூ. வெல்கம் சார். நீங்கள்லாம் உங்கள் பலவீனத்தை மறைக்கிறதுக்காக மற்ற மாணவர்கள் மேலேயும் காலேஜ் மேனேஜ்மெண்ட் மேலேயும் பழி போடுறீங்களா? இனிமே இது நடக்காது. ஒருவேளை நீ மறுபடியும் இந்த தப்பை செஞ்சினா அதுக்கப்புறம் உன்னை டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கு நான் பரிந்துரை செய்வேன், புரிஞ்சுதா? சாரி சார், நான் என்ன சொல்ல வந்தேன்னா என்னோட மிஸ்டேக். வாய் மூடு, திரும்பவும் நீ என் முன்னால் வரக்கூடாது. வெளிப்போ. சார் இட்ஸ் வெரி வெளிப்போ. சாரி சார். என்னாச்சு? எதுக்கு கூப்பிட்டீங்க? அவங்களோட பார்வையில் நம்மளுக்கு ஒரு வேல்யூமே இல்லை. அவரோட கோவத்துக்கு முன்னாடி என்னோட வழி எதுவுமே இல்லை. யார்கிட்ட வேணாலும் கேளு, அவங்களோட காலேஜோட நாட்கள அவங்க வாழ்க்கையோட நல்ல நாள் சொல்லுவாங்க. யாராவது கீழ் ஜாதி கிட்ட கேளுங்க, எப்படி ஒரு ஒரு நாளும் போராடி வராங்கன்னு கேளுங்க. வாங்க. அண்ணே, இப்போ நீங்களே சொல்லுங்கள், நம்ம என்ன செய்யலாம்? தினமும் யார் கூடவாவது ஏதாவது ஒன்று நடக்குது. ஆனால் நாம் எல்லோரும் அமைதியாக எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாபா சாஹேபுக்கு தெரியும் நாம் படிப்புக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும்னு. அதனாலேயும் என்னவோ அவர் சொன்னார், நல்ல படிங்க. போராடுங்க. சரி, நான் ஏதாவது செய்கிறேன். நீங்கள் டீ குடிங்க.
நான் சர்வீஸ் குமார், நியூஸ் இந்தியா. வணக்கம். ஹலோ அண்ணே, ராஜசேகர் பேசுகிறேன். ஆ ராஜசேகர், எப்படி இருக்கீங்க? ஒன்றும் சரியில்லை அண்ணே. பாருங்க, நான் ஃபோன் பண்றேன். சரி அண்ணே. ஜெய் பீம். ஜெய் பீம். சீக்கிரமா குளிச்சிட்டு வர இல்லையா? போலாம், குளிக்க போலாம். அந்த கதவு கொஞ்சம் மூடு. நீ வேற சரியா மூடு. குளிக்க போறியா? நீயும் வாய், நீ போ. வரேன். அட வாய், நீ போ. சரி வரேன். கொஞ்சம் மூடிட்டியா? ஆ பண்ணிட்டேன். இந்த சாவி. சர்வேஜியோட ஃபோன் வந்தது. நான் அவருக்கும் இதை தான் சொன்னேன், எங்கள் காலேஜில் இப்படி எதுவும் நடக்கலைன்னு. இப்போ வரைக்கும் எங்களுக்கு இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வரவே இல்லை. உங்களோட சேர்த்து இந்த காலேஜில் இன்னும் நிறைய தலித் பசங்க படிக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. சார், அவங்க பயப்படுறாங்க. மேனேஜ்மெண்ட் மேலே பழி போட்டால் அவங்க படிப்பு கெட்டுப்போகுமேன்னு. அதனால் எல்லாத்தையும் ரொம்ப அமைதியாக பொறுத்துக்கிறாங்க. பாருங்கள் சார், இந்த விஷயத்தை நீங்களும் ஒத்துக்கிறீங்க. இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பணம் கட்டி படிக்கிற மாணவர்களுக்கு கோபம் இருக்கு. ஏன்னா அவங்க நல்ல மதிப்பெண் எடுத்தும் இந்த இடஒதுக்கீட்டால் அவங்களுக்கு சரியான இடம் கிடைக்கலன்னு நினைக்கிறாங்க. ஆனால் கோட்டாவில் வந்து சேர்றவங்க அவங்களோட அதிகாரத்தை பறிக்கிறாங்க. அந்த கோபத்தில் இந்த சின்ன சின்ன சண்டைகள் நடக்கிறது சகஜம்தான். இதை நீங்கள் இவ்வளோ பெருசாக எடுக்க வேண்டிய அவசியம் என்ன சார்? இவர் உயிர் போயிருக்கும், இது பெரிய விஷயம் இல்லையா? பாருங்க, மாணவர்களுக்கு நடுவில் நடக்கிற சண்டைக்கு ஜாதியோட பேரை சூட்டாதீங்க. இந்த இடஒதுக்கீடுங்கிற பிரச்சனை எல்லா இடத்துலையும் இருக்கிறதால மெடிக்கலோட தரம் குறைஞ்சி போச்சு. இதை நானும் ஒத்துக்கிறேன். பாருங்க சார், இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவாவோ எதிராவோ பேச நாங்கள் வரல. அதை பற்றி அப்புறமா விவாதிக்கலாம். இப்போ நீங்கள் இந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்லுங்க. எதை பற்றி நாங்கள் விவாதிச்சோமோ, தலித் மாணவர்களுக்கு ஏற்படும் கொடுமைகள், ப்ளீஸ் அதை நிறுத்துங்க. இந்த சம்பவத்துக்கு ஜாதி மூத்திர குத்தாதீங்க ராஜசேகர் ஜி. எங்க காலேஜில் தலித் மாணவருக்கு எதிராக எந்த கொடுமையும் நடக்கல. நான் இந்த மாதிரி விஷயங்களை நம்ப மாட்டேன். அப்ப இதுக்கு அர்த்தம் என்னன்னா, நாங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்க? முடியாது. சர்வேஜியோட ஃபோன் வந்ததுன்னா நான் ஏதாவது செஞ்சுதேனே ஆகணும். பார்க்கலாம் இவனுக்கு என்ன நடந்ததுன்னு, விசாரணையில் தெரியும். அதுக்கப்புறம் நடவடிக்கையும் எடுக்கப்படும். சரி சார், வணக்கம். சார் ஏதாவது பண்ணுங்க சார், நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம். ம், பார்க்கலாம். தேங்க்யூ சார். டீ எடுத்துக்கோ. கையில் என்னாச்சு? ஒன்றும் இல்லை, சின்னதாக அடிபட்டுருச்சு. எப்படி? அட, இன்னைக்கு எங்களோட பாத்ரூமில் தண்ணி வரலையா? இன்னொரு பாத்ரூம் காலியாக இருந்ததை நான் பார்த்தேன். நான் அங்கே குளிக்க போனேன். ஹாஸ்டல் நம்பர் 1 சில பொண்ணுங்க வந்தாங்க. ரொம்ப சூடாக இருக்குல்ல, யாரோ குளிக்கிறாங்க. நான் அவசர அவசரமாக துணியை போட்டுக்கிட்டு வெளியே வந்தேன்.
அவங்க என்ன பார்த்து திட்ட ஆரம்பிச்சாங்க. நீ ஃபர்ஸ்ட் இயரோட ரிச்சா வால்மீகி தானே? ஹாஸ்டல் நம்பர் 2. ஆமா, இங்க வர உனக்கு என்ன தைரியம்? அதுக்கு அப்புறம் அவங்க என்ன முழு பாத்ரூமையும் கழுவ சொன்னாங்க. அப்புறம் நான் அழுதுகிட்டே என் ரூமுக்கு போயிட்டேன். மது என்கிட்ட சொன்னா கம்ப்ளைண்ட் பண்ணுன்னு. நான் எதுவும் பண்ணல. எனக்கு தெரியும் எதுவும் நடக்க போறதில்ல. உன்னோட கேஸ்லயும் எதுவுமே நடக்கலல்ல. அது இஷ்டம்பா. நம்ம கூட இவ்வளோலாம் நடக்குது. டீன் இப்பயும் ஒத்துக்க மாட்டாங்க. அவருக்கு எல்லாம் எப்படி தெரியும்? தன்னோட ஏசி ரூமை விட்டுட்டு வெளியே வந்து கேம்பஸை சுற்றி பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசினாதான் அவருக்கு தெரியும் காலேஜில் என்ன நடக்குதுன்னு. ஆக்சுவலி அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அவங்களே நம்மளை விரும்ப மாட்டாங்க. ரொம்ப வித்தியாசமானது. மெடிக்கல் சயின்ஸ்காரங்க இருக்கிறாங்க, டாக்டர் இருக்கிறாங்க. தாட் பாருங்க இவங்களது. கேனத்தனமாக இருக்கு. அதனால செல்லும், இப்போ நம்ம இங்கே வந்துட்டோம். பயந்து போக முடியாது என்ன நடந்தாலும். ஆஹா, கேன்டீன்லேருந்து கிளம்பிட்டு இருக்கேன். 5 நிமிஷத்தில் வந்துடுவேன் அண்ணன். ம், என்னாச்சு? ம், நான் அப்புறமா கால் பண்ணுறேன். சார், என்னடா நான் கேட்டேன் எஃப்ஐஆர் எழுத போகிறேன் என்னை பற்றி? ஒரு விஷயத்த காது திறந்து கேளு. நீங்கள் எல்லாரும் இந்த காலேஜில் இருக்கணும்னா என் பேச்சை கேட்டே ஆகணும். நீயே கோட்டாவில் வந்திருக்க, எங்கள் சீட்டை படிச்சிருக்க, அப்புறம் நீ என்னையே முறைச்சி பார்க்குற? நாய், உன்னை நான் இப்படி பண்ணுவேன் நீ மறக்கவே மாட்டேன். வா. ஜெய் பீம் அண்ணே. ம், உக்கார். என்ன குடிக்கிறீங்க, ஹாட்டா கோல்டா? ஒன்றும் வேண்டாண்ணே, ஒரு சின்ன பிரச்சனை இந்த பையனுக்கு. வணக்கம். வணக்கம். நீங்க ஏதாவது செஞ்சிருப்பீங்க. இதை பாருங்க, நான் பேசினேன். நீங்க நிறைய அதிகாரிகளை மீட் பண்ணிருக்கீங்க, ஆனா எல்லாரும் சொல்றது என்னன்னா, இந்த பிரச்சனையை ரொம்ப பெருசாக்கினா மற்ற மாணவர்களுக்கும் இது பாதிப்பை தரும், அப்புறம் அவங்களுக்கு நஷ்டமும் ஏற்படும். ஆனா அண்ணே, ஒருவேளை எல்லாரும் இதை யோசிச்சுக்கிட்டு அமைதியா இருந்தா அப்ப? இல்ல இல்ல, நான் அந்த அர்த்தத்துல சொல்ல. நான் என்ன சொல்றேன்னா, கொஞ்சம் பொறுமையாக கையாள வேண்டிய விஷயம். ஒருவேளை ரொம்ப சூடாக சாப்பிட்டா வாய் சுட்டுடும். பாருங்க அண்ணே, கூலாவோ சூடாவோ சாப்பிட்றத பற்றின விஷயம் இல்லை. இன்னைக்கு இந்த விஷயத்தோட முக்கியத்துவம் என்னென்னா, நாங்களும் நீங்களும் சேர்ந்து இவருக்கு உதவி செய்வோம். நம்ம சமூகத்தில் டாக்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸோட எண்ணிக்கை அதிகமாகும். ஒருவேளை நாம் இவங்களுக்கு உதவி செய்யலைன்னா யார் உதவி செய்வாங்க? பாருங்க அண்ணே, இன்னைக்கு நீங்க உயர்ந்த பதவியில் இருக்கீங்க, வலிமையா இருக்கீங்க. இவருக்காக, நம்ம இனத்துக்காக,
நீங்க நிறைய செய்ய முடியும். சரி, நான் மறுபடியும் முயற்சி பண்றேன். சரி அண்ணே, உங்க பிரச்சனைகளுக்கு புரியுது, பரவாயில்ல, நாங்க வேற வழி தேடுறோம். ஜெய்பீம். நம்ம இனத்தோட பெரிய பிரச்சனை இதுதான். யாருக்கிட்டயாவது காசு இல்ல பவர் வந்துட்டா அவங்க தன்னை தலித் நினைக்காம பிராமணன் நினைக்கிறாங்க. ஏதாவது செய்வோம், கவலைப்படாத. வா உட்கார். தெரியுமா, நான் சித்தி வீட்டுக்கு நேத்து போயிருந்தேன். என்னாச்சு? காலையிலிருந்து பார்க்குறேன், ரொம்ப டென்ஷனில் இருக்க. என்னாச்சு? ஒன்றும் இல்லை, ஆனால் ஒரு அரசல்வாதிக்கிட்ட கொண்டு போனாங்க. உதவி செய்யறதுக்கு பதிலாக அறிகுறி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. உனக்கு தெரியுமா, எங்கள் அம்மா என் அப்பா கூட எப்பவும் சண்டை போடுவாங்க. ஸ்கூலில் ரிச்சாவோட சர்நேம் வால்மீகின்னு போடாதீங்கன்னு. ஏன்னா மற்றவங்களுக்கு நாம் ஷெட்யூல்டு காஸ்ட்டுன்னு தெரிஞ்சா அவங்க பிஹேவியரே மாறிடுது. இன்னைக்கு தோணுது அம்மா சரியாக தான் சொன்னாங்க. ஆனால் எங்கள் அப்பா எப்பவும் சொல்லுவார், சர்நேம் எடுக்கிறதால ஒன்றும் ஆக போகிறதில்ல, அதனால் நம்ம ஜாதியோ நம்ம ரிலீஜனோ மாற போகிறதில்ல, அதுக்கு நாம் ஏதாவது செஞ்சாகணும். இனி வரப்போகிற தலைமுறைக்கு நம்ம ஜாதி மேலே மதிப்பும் மரியாதையும் வரணும். அவர் இதையும் சொல்லுவார், ரிச்சா நீயே பாரு, நீ ஒரு பெரிய டாக்டர் ஆனதுக்கப்புறம் இவங்க எல்லாம் உன்னை பார்த்து பெருமைப்படுவாங்க, ஓ மேலே மட்டும் இல்லை எங்க மேலையும். சரிதான், எங்க அப்பாவும் இதுதான் சொன்னாங்க. மெடிக்கல் காலேஜில் அட்மிஷன் ஆயிடுச்சு. என்கிட்ட சொன்னாங்க, ரொம்ப பெரிய காலேஜ், ரொம்ப பெரிய பெரிய ஆட்களோட பயணங்களாக வருவாங்க. நான் சொன்னேன், அவங்க சொன்னாங்க, பேச்சு பேச்சில் சொன்னாங்க, கீழ் ஜாதின்னு நினைக்க வைப்பாங்க, உன்னை தோல்வி அடிக்க எல்லாமே பண்ணுவாங்க, ஆனால் உடஞ்சிடாத, தைரியமாயிரு. பாரு, தைரியமாக இருப்பேண்ணா, இவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும், நான் ஒரு நாள் பெரிய டாக்டராக ஆவேன். ஐ பிலீவ் அண்ட் ஐ எம் ஷோர் நீ ஒரு நாள் பெரிய டாக்டராக வருவ. ஆமாங்க, டீனையும் பார்த்தேன், தலித் அதிகாரிகளையும் பார்த்தேன். ஆனால் விஷயம் என்னன்னா, யாருமே எந்த உதவியும் செய்ய மறுத்துட்டாங்க. இப்போ புரிஞ்சுதா நான் ஏன் இவங்களை பற்றி கேவலமாக பேசுகிறேன்னு?
இதே இனத்துல பிறந்த அந்த அரசியல்வாதிகள் பிரச்சனையில இருந்து தப்பிக்க பாக்குறாங்க. இந்த பிரச்சனையில மாட்டிக்கிட்டு அவங்களுக்கு ஏதாவது ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. உண்மை என்னன்னா எங்கிட்ட ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இந்தாங்க. போன மாதம் விவசாயிகளுக்காக போராட்டம் செஞ்சேன். இப்போ இந்த மாணவர்களுக்காக தர்ணா போராட்டத்தை ஆரம்பிக்க போகிறேன். ஆனால் அண்ணே, இதில் எங்களுக்கு உங்கள் உதவி தேவை. காரணம், மீடியா இல்லாமல் இந்த விஷயம் அவங்க காதுக்கு எட்டாது. என்ன சொல்கிறது, கஷ்டகாலம். இந்த டிஸ்கிரிமினேஷனில் என்ன ஸ்கூல், என்ன காலேஜ் நடக்குது, என்ன ஆஃபீஸ், எங்கள் ஜேர்னலிசம்லேயும் இவங்கெல்லாம் நுழைஞ்சிட்டாங்க. தெரியல அண்ணே, இதெல்லாம் எப்போ முடிய போகுதோ. இருந்தும் நீங்கள் உங்கள் சமூகத்துக்கு நிறைய செய்கிறீங்க, ரொம்ப நல்ல விஷயம். என்னோட ஆதரவு உங்களுக்கு தான். சரி அண்ணே, நான் தயார் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். சரி சொல்லுங்க. சொல்லுங்க. போயிட்டு வரேன் அண்ணே. சரி. மழை பெய்யுறது, நீங்களும் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்புங்க. சரி சரி, இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஜெய் பீம். ஜெய் பீம். சரி, அப்பா கிட்ட சொல்லு நான் ஈவினிங் கால் பண்ணுவேன் ரிசல்ட் வந்தவனையே. சரியா? சரிம்மா. சரி சரி, வணக்கம் வணக்கம். இதுதான் ஃபஸ்ட் இயரோட லிஸ்ட். ஆ, அங்கே பாரு அங்கே பாரு, இது செகண்ட் இயர். இது ஏய்,
Religion is for man. Man is not for religion. But in ancient India, man was ruled by religion. Religion denied man to enter temples, denied them water to drink, caste system was the order of the day. Brahmin, Kshatriya, Vaishya and Shudra. மகாமந்திரத்தோட ஜபம் சூத்திரர்களுக்கு மிகப்பெரிய பலம். கடவுளே போற மனுஷனை ஒரு தண்ணி குடிக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க குடிக்கிறத தண்ணி இல்லடா, நீங்க குடிக்கிறதெல்லாம் மூத்திரம். A saga of sacrifice, determination, and courage. உன்னை பத்தி நினைச்சு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. சீக்கிரமாவே என் பையன் கலெக்டர் ஆயிடுவான், அப்புறம் நான் அவனுக்கு சல்யூட் அடிப்பேன். என்னோட வாழ்க்கையில எனக்கு ஒரே ஒரு கனவு தான், அது எங்க அப்பாவோட கனவை நான் நிறைவேற்றணும். சத்திரியருக்கு வைராக்கியமும் பிராமணருக்கு அதிருப்தியும் எப்பவுமே இருக்குமே. அஜய், உன் வாழ்க்கையில உனக்கு கிடைக்க போற வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது. ஐ அம் ப்ரௌட் ஆஃப் யூ. எங்க குரு எங்களுக்கு சொல்லியிருக்காங்க, எங்க எல்லாருக்கும் அந்த சரஸ்வதி தேவிய சொல்லி கொடுத்தாதான் அறிவு வரும்னு. இந்த பேப்பர் லீக்கு பின்னாடி இருந்து செயல்பட்டுக்கிட்டு இருந்தது அஜய் குமார்னு ஒருவன். அப்பா அடிக்கடி சொல்லுவாரு, வாய்ப்பு கிடைக்கலனா நாமளே உருவாக்கிக்கணும். மூணு பேரை அடிச்சது மட்டும் இல்லாம அவங்களை கொன்னுட்டு போயிட்டான் அவங்க பையன். கொலை பண்ணிட்டானா? அவன் சொல்றதெல்லாம் உண்மை இல்ல, எல்லாமே போயிப்பா. ஒரே நிமிஷத்துல எல்லாமே முடிஞ்சு போச்சுல. Thank you.
சோறு. ரிச்சா, நான் ஃபெயில் ஆயிட்டேன். நீ ஃபெயில் ஆயிட்ட. ஆமாயா, நான் எப்படி ஃபெயில் ஆக மாட்டேன்? ஐ அம் ஷுவர் என்னமோ தப்பு தப்பு நடந்துருக்குது. ஆனா இவன் எப்படி ஃபெயில் ஆக முடியும்? இவன் ஒரு நோட்ஸ் நான் வாங்கி படிக்கிறேன், எல்லா ப்ராப்ளத்தையும் இவன் சால்வ் பண்ணுவான், நான் பாஸ், ஆனா இவன் ஃபெயில். இது எப்படி சாத்தியமாகும்? ஒரு விஷயம் சொல்லு, நீ ஒரு சப்ஜெக்ட்ல தானே ஃபெயில் ஆயிருக்க? ஃபெயில் ஆனது ஃபெயில் தான். இவன் ஃபெயில் ஆக வழியே இல்லை, ஆக்கியிருப்பாங்க. இந்த விளையாட்டெல்லாம் திருவேதி சார் தான் செஞ்சிருப்பாரு. பங்கஜ் கேஸ்க்கு அப்புறம் இவன் மேல ரொம்ப கோபமா இருந்தார். திருவேதி சார் எவ்ரி இயர் அவருக்கு அகேன்ஸ்ட் கம்ப்ளைண்ட் வந்துகிட்டு இருக்கு. ஆனா என்னன்னு தெரியல, அவர் யாரும் ஒன்னும் பண்ண முடியல. நான் வந்து நான் உங்ககிட்ட போய் பேசுவேன், நான் டீன் கிட்ட போவேன், மெடிக்கல் கவுன்சில் கிட்டயும் போவேன். நான் உங்ககிட்ட போய் ரிக்வெஸ்ட் பண்ணுவேன், அவங்க என் கோப்பையை ரீசெக் பண்ணிருங்க. ஐ அம் ஷுர் நான் பாஸ் ஆயிடுவேன்டா. நீ ஒன்று பண்ணு, ஒரு முறை அவரை போய் மீட் பண்ணு, இல்லை நாங்கள் எல்லாரும் உங்க கூட வரோம். டே, நான் போகட்டுமா? கண்டிப்பா. சரி சரி. May I come in, sir? Come in. நீ நீ அவன் தானே மறுபடியும் இதுக்கு வந்திருக்க? ஒரு ப்ராப்ளம் சார். என்னாச்சு இப்ப? சார், இன்னைக்கு ரிசல்ட் வந்துச்சு, நான் ஃபெயில் ஆயிட்டேன் அதுல. அதனால சார், சார் என்னமோ ஒரு தவறு நடந்திருக்கு. ஐ ரியலி வாண்ட் யூ டு ரீசெக் மை காப்பி. நீ என்ன சொல்ல வர சார்? இட்ஸ் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட் சார், பிளீஸ். அப்படியா? இங்க வா. சரி சரி, இங்க வா, இங்க வா. நீ எல்லாம் தகுதியானவனே இல்லை. இந்த இடஒதுக்கீடு மட்டும் இல்லாம இருந்திருந்தா இந்த மாதிரி பெரிய காலேஜ்ல உனக்கு இடம் கிடைச்சிருக்காது. இல்ல சார், நான் எப்போதும் டாப் மெரிட்டோரியல் இருந்திருக்கேன் சார். ஓ, அதனாலதான் நீ பெரிய புத்திசாலின்னு நினைக்கிறியா? இப்ப நீ பேப்பரை செக் பண்றதுக்கு எனக்கு சொல்லி கொடுக்க போற, என்ன தைரியம் உனக்கு? சார், இது என்னோட கோரிக்கை சார். முதல்ல உன் வாயை மூடு. நீ என்ன குறை சொல்றியா? டாக்டர் திருவேதிய நான் யாருன்னு தெரியுமா? உங்களை மாதிரி ஆளுங்களால இந்த காலேஜோட ரெபுடேஷன் கெட்டு போகுது. வெளியே போ. சார், இது என்னோட கரியர் சார். இங்கிருந்து வெளியே போன்னு சொன்னேன் சார். இட்ஸ் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட் சார், பிளீஸ். வெளியே போ. இட்ஸ் மேட்டர் ஆஃப் மை கரியர் சார். Sir, just give me one chance, please. Go.
எல்லாம் தகுதியானவனே இல்லை. ஒன்ன மாதிரி ஆளுங்களாலதான் இந்த காலேஜோட ரெபுடேஷனே கெட்டு போகுது. சார், இது என்னோட கரியர் சார். சார், ஜஸ்ட் கிவ் மீ ஒன் சான்ஸ் ப்ளீஸ். வெளியே போ. என்ன வேணாலும் செய்யட்டும். டாக்டராக வந்திருக்கேன், டாக்டர் ஆவேன், பெரிய டாக்டர் ஆவேன். ஐ பிலீவ் அண்ட் ஐ அம் ஷூர் நீ ஒரு நாள் பெரிய டாக்டரா வருவ. சரிமா, டாப் பண்ணுவேன். முன்னும் டாப் பண்ணிருக்கேன், இப்பயும் டாப் பண்ணுவேன். ராஜசேகர் அண்ணே, அமர்ஜித் சொன்னா ப்ரொஃபசர் திரிவேதி ஒன்னு ஃபெயில் பண்ணிட்டாருன்னு. இது அவரால் எப்படி செய்ய முடிஞ்சது? நீ துளி கூட கவலைப்படாது. நீங்க எப்படியாச்சும் காப்பியை ரீசெக் பண்ணி வச்சிருங்க ப்ளீஸ். சௌரப், நான் ஏதாவது ஒரு வகையை கண்டிப்பா கண்டுபிடிக்கிறேன். நான் பாஸ் ஆயிடணும். நீ கண்டிப்பா பாஸ் ஆவ சௌரப். சரி அண்ணே, நீ ஒண்ணு சீ, நீ நாளைக்கு சங்கலம் கிட்ட வா. சரி சரி அண்ணே, நான் போறேன். முக்கியமான விஷயம் சொல்றோம். சரி, கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. சரிண்ணா. பாரு, நீ கவலையே படாது. நாம நாளைக்கே அதிகாரிகள் கிட்ட போகலாம். எனக்கு அவங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு. அரசியல் அழுத்தம் கொடுத்தாதான் பேப்பர் நிச்சயமா ரீச்செக் ஆகும். என்ன அமர்ஜித்? இந்த பாரு, எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நீ நிச்சயம் பாஸ் ஆயிடுவ. நன்றி அண்ணா. எனக்கு தெரியும் நீங்களும் நினைப்பீங்க நான் எல்லா நாளும் என் மூஞ்சி தூக்கிட்டு வந்துடுறேன்னு. ஆனால் என்ன பண்ணுறது, இந்த ப்ராப்ளம் முடியவே மாட்டேதே. அட பரவாயில்ல. இதை பாரு, இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் தான் ஜனங்க தன் மக்கள்கிட்ட போவாங்க. தைரியமாக இரு, நீ என்னோட தம்பி மாதிரி. எல்லாம் சரியாயிடும். சரி, கிளம்புறேன்.
வந்தாச்சு, பெரியவர் வந்தாச்சு. ஜேபி மண்ணே. வாங்க ராஜசேகர், சொல்லுங்க என்ன விஷயம்? அண்ணே, இவன் தான் சௌரப், இவனை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இவனோட ப்ரொஃபஸர் இவனை ஃபெயில் பண்ணின காரணம், இவன் ஒரு மேல்ஜாதி பையன் மேல காலேஜ்ல கம்ப்ளைண்ட் பண்ணினான். அண்ணே, நாங்க ரிக்வெஸ்ட் செய்யறது என்னன்னா, நீங்க நினைச்சா இவனோட பேப்பர் மறுபடியும் ரீசெக் பண்ண முடியும். இங்க பாருங்க ராஜசேகர், உங்ககிட்ட என்னத்த மறைக்க போறேன்? உங்களுக்கு எல்லாமே தெரியும். அரசாங்கம் நம்ம கையில் இல்லைனா யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனாலும் நான் முயற்சி பண்ணி பார்க்கணும். அண்ணே ப்ளீஸ். இங்க பாருப்பா, நீ கவலைப்படாத, நாம முயற்சி பண்ணலாம், அவங்க நிச்சயம் செய்வாங்க. ஏன் செய்ய மாட்டாங்க? அப்படி செய்யலைன்னா நம்ம அரசாங்கம் வரட்டும், தேடி தேடி பழிவாங்களாம். புரிஞ்சுதா? இல்லை சார், உங்க அரசாங்கம் வர வரைக்கும் என்கிட்ட டைம் இல்லை. எனக்கு யாரையும் பழி வாங்க வேண்டாம். நான் கொடுத்த எக்ஸாமோட காப்பியை ரீசெக் பண்ணத்தான் நான் இங்கே வந்திருக்கேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு சார், நான் பாஸ் ஆயிடுவேன். உங்களுக்கு ரொம்ப, இது ரொம்ப சின்ன வேலை சார், இதை நீங்கள் சுலபமாக பண்ணிடலாம். உங்களால் இது கூட முடியலனா சார், நீங்கள் மந்திரியாக இருந்து என்ன பிரயோஜனம்? எங்களுக்கு உதவிங்க, அத்தானே சொல்லி தானே ஓட்டு வாங்கினீங்க. ஊரில் எங்கள் அம்மா அப்பா நான் ரிசல்ட் கொடுப்பேன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரியும் நான் பாஸ் ஆயிடுவேன்னு. இவங்க கிட்ட போய் போய் கழிச்சு போயிட்டேன், யாரும் கேட்க மாட்டாங்க. ப்ளீஸ் ஏதாச்சும் பண்ணிருங்க அண்ணே, ப்ளீஸ் ப்ளீஸ் ஏதாவது செய்யுங்க. கவலைப்படாத, நான் ஏதாவது செய்யறேன், ஏதாவது செய்யறேன். ஏதாவது நடக்கும் சௌரவ், நீ கவலைப்படாத. எவ்வளோ கால் பண்ணே, நீ ஃபோனே எடுக்கல. எனக்கு தெரியும் நீ இங்க தான் இருப்பேன்னு. இந்த படியில உனக்கு தெரியுமா ரிச்சா, இந்த படி எனக்கு ஏன் பிடிச்சிருக்குன்னு? ஏன்னா நான் நினைச்சேன் நான் இவங்க மாதிரி படிப்படியாக மேலே வருவேன்னு. ஆனால் எனக்கு இது தெரியல, என்ன நடுவில்ன்னு தள்ளி விட்டுருவாங்கன்னு. அப்பா அரசாங்க ஸ்கூலில் டீச்சர், காலையில் பசங்களுக்கு கற்றுக் கொடுப்பாரு, அதுக்கப்புறம் வீடு வீடு போய் டியூஷன் எடுப்பாரு. அப்படித்தான் என்னோட காலேஜ் ஃபீஸ் அப்புறம் செலவு பண்ண முடியும். அக்காவோட கல்யாணம் 4 வருஷமா ஆகல, இது சொல்லி ஒரு டாக்டர் ஆயிட்டேன்னா அப்புறம் நல்லபடியா கல்யாணம் பண்ணுவோம். இப்ப அவங்களுக்கு தெரிஞ்சிடும் நான் ஃபெயில் ஆயிட்டேன். ஃபெயில் ஆயிட்டேன்னா ஃபெயில்?
இல்ல அட இல்ல என்ன நடந்துதோ நடந்துருச்சு என்ன பண்றது சாரி கேளு நீ ஹாஸ்டல் போ கது பந்த் ஆயிரும் போ நீ ஜாக்கிரதையா இரு ப்ளீஸ் நீ ஜாக்கிரதையா இரு நல்லா படி ஆ என்னால டாக்டர் ஆக முடியல நீ நீ நிச்சயமா டாக்டர் ஆகுவ டாக்டர் ரிச்சா வந்த தோண்டை அடைக்குதே உசுரமா சுக்கலாம் முன்ன தோணது லட்ச கணக்குல மருந்து இறக்க இறந்தும் என்ன பிரயோஜனம் வாய்ப்பு கிடைக்கும்ல சப்ளிமெண்டரி எக்ஸாமுக்கு எங்க எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்கு நீ பாஸ் ஆகுவேன்னு. சௌரப், அண்ணன் சரியாதான் சொல்றாரு. நீ தானே எப்பவும் சொல்லுவ, ஐயா சொல்லுவாரு தடைகளை நாம உடைச்சு எரிய முயற்சி பண்ணணும்னு. நீ தான் சொல்லுவ நீ உடைய மாட்டேன்னு. சப்ளிமெண்டரி எக்ஸாமில் கூட திரிவேஜிஜி என்னை பாஸ் பண்ண விடுவாங்க அது கேரண்டி இல்லை. இது என்னை பற்றி மட்டும் இல்லை, என்ன மாதிரி எவ்வளோ சோறு இருப்பாங்க அவங்கக்கிட்ட.
அவங்களோட ஜாதியை வச்சு அசிங்கப்படுத்துறாங்க. பொறுத்துக்கிறாங்க, தினமும் பொறுத்துக்கிறாங்க. எனக்கு உனக்கு நம்ம எல்லார்கிட்டையும் நடக்குதுல்ல. சரி, எல்லாரும் பொறுத்துக்கிறாங்க, அமைதியா இருக்காங்க, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அண்ணா, நீங்க எவ்வளவு ட்ரை பண்ணீங்க? நம்ம ப்ராப்ளம் எடுத்து எங்கெங்கெல்லாம் போல? யாராச்சும் உதவி பண்ணாங்களா? இதெல்லாம் எப்போ வரைக்கும் தான் நடக்கும்? யாராவது முன்ன வரணும். நாம ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஆகணும். எல்லாத்துக்கும் தெரிஞ்சாகணும். சௌரப், நீ என்ன செய்ய விரும்புகிற? தெரியல அண்ணா, ஆனால் ஏதாச்சும் பண்ணுவேன், ஏதாச்சும் பண்ணி ஆகுவேன். திருவதி சார் மாதிரி ஒரு பங்கஜ் சுக்லா, வேற எந்த சௌரவுக்கும் இந்த மாதிரி நடக்கவே கூடாது. ஜனங்கள் சொல்றாங்க, நாத ஊரு இது ரேடியோக்கு. இந்த இளம சிவப்புக்குள்ளூர் ஓர் முடுக்க டீ கூட வாங்க பேசலாம். அந்த நாளத்துல ஹீரோ பற்றி யாரு இது தேசத்துக்காக தான் உயிரே கொடுத்துட்டாங்க. ஆமா, நான் சொல்றேன் ஷஹீத் பகத்சிங் அவரை பத்தி. இதே நாள்ல 23 மார்ச் 23 வயசுல தூக்கு தண்டனை கொடுத்தார்கள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன், 8 April 1929 இதே நாள்ல அவரு வட்டிகேஸ்வர் தத் கூட சேர்ந்து டெல்லி அசம்பிள பம் வைத்தார்கள். பிறகு அவர்கள் சரணடைந்தார்கள். அவர்களுக்கு தெரியும் தூக்கு தண்டனை தான் கிடைக்கும். அப்போது கூட தப்பி ஓடவில்லை. நஷ்டப்படுறதுக்காக அது பாம்ப வைக்கலை. ஆனா யாரு கண்ணை மூடிட்டு பிரிட்டிஷ் நுழை தொல்லை சகிக்கிறாங்க, அப்படிப்பட்டவர்காக விழிப்புணர்ச்சிக்காக இது செய்தார்கள். இவர்கள் ஒரு வேகை எழுப்பி நாருங்கள். இப்ப வாங்க அவங்களோட கர்கோஷம் கேட்கலாம். அது வென்று நாளைக்கு நடக்கும் விளைவுகள் பற்றி நான் எழுதுகிறேன். என்னுடைய ஒவ்வொரு துளியும் தேசுக்காக புரிச்சி செய்யும். நான் இருக்கட்டும் இல்லாம போனாலும் இது என்னுடைய சத்தியம். நான் போன பிறகு இந்த தேசத்தில் தியாகம் செய்வதற்கு எரிமலை போல ஜனங்கள் வருவாங்க. நிஜதா அப்படியே நடந்தது. இவர்கள் தூக்கிலிட்டு பிறகு ஜனங்களோட நெஞ்சு எரிஞ்சது. இது மூலமா பிரிட்டிஷோட சிம்மாசனம் நெருப்பு எரிய ஆரம்பம் ஆயிடுச்சு. இப்படியே கோடிக்கணக்கால் மக்கள் தியாகம் செய்ததால் இன்று நமக்கு சுதந்திரம் கிடைச்சது. பாபா என்ன மன்னிச்சிருங்க, ஆனா இன்னைக்கு எல்லாம் கேட்டும் பார்த்தும் அமைதியாக இருக்கும் இந்த சமூகத்தை எழுப்ப இன்னொரு முறை ஒரு பெரிய போராட்டத்துக்கு அவசியம் வந்திருக்கு. எனக்கு சக்தியை கொடுங்க பாபா, சக்தியை கொடுங்க.
जाएगा मेरे लहू का हर एक कतरा इंकलाब लाएगा। इद भगत सिंह अवर्गल सोली रकरांग अंग असेंबली ला बम एदुगु ओड़चांगना येना आंगली रगले अपर देशे तोड़ अपावी मक्कल आंगली रोड़ कोड़ुमी ये मिगुं पात्ति किटरं दांगे அந்த பம்மோட சத்தத்தில் கண்ணு திறக்கும். நம்ம மக்கள் இன்னைக்கு அமைதியாக கண்ணை மூடிட்டு இருக்காங்க. அவங்கள எழுப்பி ஆகணும். அதுக்குத்தான் இன்னொரு பாம் வேணும். தியாகத்தோட அவசியம் வந்திருக்கு. இன்னைக்கு என் உயிர எனக்காக கொடுக்கல. அவங்க எல்லாம் தலித் ஸ்டூடெண்ட்ஸும் தர அவங்க வாழ்க்கையில முன்னேறதுக்காக முயற்சி பண்றாங்க. படிக்க விரும்புறாங்க, வளர விரும்புறாங்க. ஆனா ஒரு விஷயம், கீழ் ஜாதியா இருக்கிறதுனால அவங்க கனவு உடைச்சிடுறாங்க. அவங்கள நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கிறாங்க, நீங்க வந்து கீழ் ஜாதியா இருக்கிறீங்கன்னு. நீங்க எங்க கூட நிக்க முடியாது. என்னோட இலை போற நெருப்பு இது திருவேதிக்கும் பங்க சுக்லாக்காக இல்ல, இது எல்லாம் ஒரு மக்களுக்கும் ஒரு பாடமாக இருக்கும். அடுத்த தடவை ஒரு தலித் ஸ்டூடெண்ட் மேல கைய உங்கிறதுக்கு முன்னாடி 10 தடவை யோசிப்பாங்க. அப்புறம் என் இழப்புக்கு அப்புறம் அவங்களோட மக்களுக்கே உதவி செய்யறன்னு யோசிக்கிறவங்களுக்காகத்தான் இறுதியாக நான் அந்த மேல் மக்களுக்கு சொல்ல விரும்புறேன். அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, அவங்க கோட்டா வழியா அவங்களோட உரிமையை எடுக்கிறோன்னு. இல்ல, நாங்க உரிமையை எடுக்கல, நாங்க எங்களோட உரிமையை கேக்குறோம். காலகாலமாக நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். அதனாலதான் நாங்க இன்னைக்கு லைன்ல ரொம்ப பின்தங்கி இருக்கோம். ஒரு தடவை எங்க கைய பிடிச்சுங்க கூட வர வைங்க. நாங்களும் முன்னேறுவோம், இந்த உலகமும் முன்னேறும். நான் செய்யறது தவறுன்னு எனக்கு தெரியும். ஆனா என்ன பண்றது? நான் ஏன் பண்ணனா என்ன மாதிரி வேற யாருக்குமே நடக்க கூடாது. அவங்க இந்த மாதிரி பண்ண கூடாது. அம்மா, அப்பா, என்னால டாக்டர் ஆக முடியல, என்ன மன்னிச்சிருங்க. ये था वो आखिरी वीडियो जो सौरभ रावत ने अपनी मौत से पहले बनाया था और उसे सारे मीडिया हाउसेस को मेल कर दिया था ताकि कॉलेज प्रशासन उसकी आवाज को दबा ना सके।
कॉलेजों में हो रही दलित छात्रों की आत्महत्या का यह मामला कोई नया नहीं है। इससे पहले भी हैदराबाद यूनिवर्सिटी के रोहित वेमुला, मुंबई की मेडिकल छात्रा पायल तड़वी और न जाने कितने और दलित स्टूडेंट्स ने सिर्फ इसलिए आत्महत्या कर ली क्योंकि उनकी जाति की वजह से उनके साथ बुरा व्यवहार किया गया। लेकिन सौरभ रावत की मौत ने पूरे देश के दलित छात्रों में आक्रोश भर दिया। பாருங்க, உங்களோட கோரிக்கைப்படி காலேஜில் ஒரு கமிட்டி அமைக்க முடிவு செஞ்சிருக்காங்க. அவங்க முழுசா விசாரணை செய்வாங்க. விசாரணையில் யார் குற்றவாளியா இருந்தாலும் அவங்க மேல நிச்சய நடவடிக்கை எடுக்கப்படும். சௌரவ் ராவத் தற்கொலை பண்ணிக்கல, தற்கொலைக்கு தூண்டப்பட்டான். எங்களுக்கு தேவை இவ்வளவுதான். அவனோட பேப்பரை மறுபடியும் ரீசெக் பண்ணணும். ஒருவேளை அவன் பாஸ் ஆயிருந்தா குற்றவாளிகள் மேல கண்டிப்பா ஆக்ஷன் எடுக்கணும். Professor Trivedi. आप देख रहे हैं आज की खबर में, हूं आपके साथ शिवानी पांडे। देश में पिछले 10 दिनों से मचे दलित छात्रों के बवाल से कॉलेजों में सन्नाटा छा गया है। कॉलेज के आसपास के कई क्षेत्रों में कर्फ्यू लगा दिया गया है। इस मुद्दे पर SC/ST कमीशन ने संज्ञान लेते हुए सौरभ रावत के मामले में एक जांच कमेटी बिठा दी है जो कि निष्पक्षता से इस पूरे मामले की जांच करेगी और 15 दिन के अंदर जांच रिपोर्ट आयोग को सौंपेगी। कई दिनों से चल रहे सौरभ रावत के मामले में आज कमेटी का फैसला आने वाला है। देशभर में कई दलित छात्र एसोसिएशन कैंडल मार्च निकाल रहे हैं और जगह जगह बैठकर फैसला आने का इंतजार कर रहे हैं। Thank you.
பாருங்க, இன்னைக்கு கமிட்டி அவங்க ரிப்போர்ட்டை கொடுத்துட்டாங்க. அதன் அடிப்படையில் லேட் சௌரவ் ராவத் ஃபெயில் ஆகலை, அவர் நல்ல ரேங்க்ல பாஸ் ஆயிருக்காரு. तो अब जबकि कमेटी की रिपोर्ट में सौरभ रावत पास था, उसे जानबूझकर सिर्फ इसलिए फेल कर दिया गया क्योंकि वो छोटी जाति का था, तो अब उसका कातिल कौन? इस मामले में दोषी प्रोफेसर डॉक्टर अरुण त्रिवेदी को कॉलेज प्रशासन ने निलंबित कर दिया है और इसी के साथ साथ सौरभ रावत को आत्महत्या के लिए उकसाने और उसको जानबूझकर फेल करने के लिए प्रोफेसर अरुण त्रिवेदी को गिरफ्तार कर लिया गया है. நண்பர்களே, நாம ஜெயிச்சுட்டோம். ஜெய் பீம், 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 அண்ணே, அண்ணே, ராத்திரி 3 மணி ஆகுது, ரொம்ப இருட்டு ஆயிடுச்சு. வீட்டுக்கு போங்க அண்ணே, நாளைக்கு காலையில மீட்டிங்க்கும் போகணும். சரி சரி அண்ணா, வாங்க அண்ணா.